இந்த சமூக அமைப்பில் தலித் மக்கள் மிகவும் அடித்தட்டு மக்களாக வாழ்கிறார்கள் ஆம் அடுக்கப்பட்ட மூட்டைகளில் இவர்கள் அடி மூட்டைகள் இவர்களுக்கு மிக கணிசமானவர்களுக்கு நிலம் இல்லை சொந்தமாக வீடு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தலித்துகளுடைய மக்கள் தொகையில் கிராமப்புறங்களில் எண்பத்தெட்டு சதமானம் பேர் விவசாய கூலி தொழிலாளர்கள் நகரப்புறத்தை பொறுத்தவரை அணிதிரட்டப்படாத உழைப்பாளிகள் இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கங்கள் ஆதிக்க சக்திகள் திட்டமிட்டு இவர்களது வாழ்க்கை இத்தகைய துயரத்துக்கு தள்ளியுள்ளார்கள் என்பதுதான் உண்மை பஞ்சமர்களுக்கு சூத்திரர்களுக்கு சொத்துரிமை கிடையாது நிலம் வீடு எந்த உடமையும் வைத்திருப்பதற்கு இவர்கள் உரிமை இல்லை இதுதான் இவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார செயலே தள்ளி இருக்கின்றது இன்றைக்கு தலித்துகள் மீது ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் வன்கொடுமைகள் ஏவப்படுகின்றன இதற்கான காரணம் என்ன தாங்கள் இழிவானவர்கள்தான் என்று தலித்துகள் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இந்த தீண்டாமை வன்கொடுமைகளை இவர்கள் மீது ஏவுகிறார்கள் இந்த குழாயிலே தண்ணீர் எடுக்காதே இந்த குளத்திலே குளிக்காதே இந்த தெருவிழை நடக்காதே இந்த கோவிலிலே நீ நுழையாதே ஏன் நீ இறந்து போனால் கூட உன்னுடைய சடலத்தை பொது மயானத்திலே புதைக்கக்கூடாது என்ற முறையிலே ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் நாடு முழுவதும் தலைவரித்தாடுகின்றன இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் மாமேஜி அம்பேத்கார் தலைமையிலாங்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கம் இவற்றின் மகத்தான பணிகள் காரணமாக தலித் மக்களிடையே இத்தகைய எழுச்சி ஏற்பட்டிருப்பது என்பது வரவேற்கத் தகுந்தது இதன் காரணமாக இவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட துவங்கிவிட்டார்கள் எங்கள் மனித உரிமைகளை யாரும் பறிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எல்லா சாலைகளிலும் நாங்கள் நடப்போம் குளங்களிலே குளிப்போம் எல்லா குழாய்களிலுமே தண்ணீர் எடுப்போம் எங்கள் உரிமை மறுப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முறையிலே இன்றைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருந்தார்கள் இதை பொறுக்க முடியாத சாதிய சக்திகள் தலித்துகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏவிவிட்டன அப்படி தாக்கும்போது தலித்துகள் தரப்பிலும் எதிர்வினை இருந்தது ஆம் அவர்கள் என்ன தாக்குதலை எதிர்கொள்ள பிறந்தவர்களா தலித்துகள் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதி ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணியை மறிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக காவல்துறை அந்த கிராமத்துக்குள்ளே நுழைந்தது நள்ளிரவு நேரத்திலே நுழைந்தது பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் மட்டுமே அந்த கிராமத்தில் இருந்தபோது அவர்கள் மீது மிருகத்தனமான தாக்குதல்கள் தங்களை பாதுகாப்பதற்காக தாக்கப்படுகிற அந்த மக்கள் ஓரிடத்தில் கூடினார்கள் தங்களுக்கு நியாயம் கேட்டார்கள் ஏன் எங்களை தாக்குகிறீர்கள் நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஏன் எங்களை இந்த அளவிற்கான வன்முறைகளை எங்கள் மீது ஏவி விடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி தொடுத்தார்கள் தலித் மக்கள் தாக்கப்பட்ட போது அவர்கள் மீது காவல்துறையினுடைய வன்முறை ஏவ ஏவப்பட்ட போது அவர்களை பாதுகாப்பதற்கு துணை நின்ற இயக்கம் செங்கொடி இயக்கம்